வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்னைக்கு கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல். ஒரு சூப்பரான ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சாதத்துக்கு ஒரு கப் அரிசியை வந்து நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு விசில் வச்சுக்கலாம். சாதம் வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு சாதம் எவ்வளோ வருமோ அதை விட டபுள் மடங்கு நம்ம வந்து காய்கறி ஆட் பண்ணிக்கணும். காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பீன்ஸ், கேரட், பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொட்டு, மராட்டி மொட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா எசன்ஸ் வந்து நல்லா இறங்கணும் எண்ணெயில். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் பச்சை வாசனை போயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ஜூஸியாக லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கிறப்போ காரத்துக்காக 2 பச்சை மிளகாயும், கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் பிரியாணி மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ ஏதாவது இருந்ததுன்னா அதை 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அத்தனை காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவும் எண்ணெயும் காய்கறியில் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா காய்கறி வேகிறதுக்காக 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப காய்கறி முழுகிற அளவுக்கு ஊற்ற வேண்டாம். 1/4 கப் அளவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கழிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கணும். காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட் ட்ரையாக எடுத்துட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒயிட் ரைஸை நெய் விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆற வச்சுருக்கோம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை வந்து இந்த வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகளோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை பாஸ்மதி ரைஸில் கூட ட்ரை பண்ணலாம். இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது சாதாரண வீட்டில் சாதம் வைக்கிற பாயில்டு ரைஸ் தான். இப்போ சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா எசன்ஸ் இறங்குறதுக்காக ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அடுத்தது நம்ம டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.